ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய இந்த கும்பலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் நடத்துகின்ற போராட்டத்தை நடைமாற்றம் செய்வதற்காக சீமான் போன்ற காமெடி நடிகர்கள் வைத்து ஒரு குறுக்கு பாச்சல் செய்கிறார்கள் இங்கிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். கடந்த 17ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரையிலே ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். அப்படி என்ன அவர் பெரிதாக பேசிவிட்டார் என்று பலர் கடந்து விட்டு சென்றனர். ஆனால் அப்படி கடந்து விட்டு செல்லாமல் அண்ணன் வன்னியரசு அவர்களும் பேராசிரியர் ஜெயராமன் போன்ற தலைவர்களும் அண்ணன் குழந்தையரசன் போன்ற பல்வேறு தலைவர்களும் இது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூக எங்களுடைய பிரச்சனையாக கருதி அவர்கள் இதற்கு ஒரு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார்கள். எப்போதும் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டத்தை பார்த்தால் அவருக்கு ஆணவம் தலைக்கு ஏறிவிடும். இப்போது கூட்டத்தை இப்போது நாம் ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை பார்த்தவுடன் எனக்கு ஆணவம் தலைக்கு ஏறவில்லை. பல்லாயிரம் ஆண்டுகளாக வீதிக்கு வராத இந்த மக்கள் வீதியில் நின்று இன்றைக்கு போராடுகிறார்கள் என்று நாங்கள் மகிழ்ச்சி கடலில் நாங்கள் மூழ்கியிருக்கிறோம். இந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தால் அவருக்கு ஆணவம் தலைக்கேறி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஈரோட்டிலே இப்படி பேசினார். நான் சொல்லுவது சினிமா வசனம்தான். ஆணவம் என்பது செருப்பு மாதிரி, அது உன் காலுக்கு கீழே இருக்கணும். தலைக்கு ஏறிச்சு வச்சுக்கவே ஈரோட்டில் செருப்பை கழட்டி அடிச்ச மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் உன்னுடைய தலையில செருப்பால் அடிப்பான், செருப்பால் அடிப்பான். சினிமா வசனம் தான், உனக்கு அந்த பாணியில தான் நாங்கள் பதில் சொல்லணும். செருப்பால் உன் ஆணவம் தலைக்கேறிடுச்சுன்னா செருப்பால் தான் அடிப்பான். பச்சை மட்டையை உரிக்கிறேன்ற, அருவால் எடுக்கிறேன்ற, இங்கே உழைக்கி இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, நான் சொல்றது சினிமா வசனம் தான். இவங்க வெறுங்கையோ வெறுங்கையோட எப்பயும் இருந்ததில்லை, அருவாலும் கையுமா எப்பயும் தான் இருந்தவங்க. காட்டுலையும் மேட்டுலையும் காலத்துலையும் மண்ணை வெட்டுறதுக்கு மம்பட்டி, மண்ணை வெட்டுறதுக்கு மாங்காய் வெட்டுறதுக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு வரகு வெட்டுறதுக்கு ஆளை வெட்டுறதுக்கு ஆவரை வெட்டுறதுக்கு மனுஷரை வெட்டுறதுக்கு எல்லாரையும் வெட்டுறதுக்கு வெறுங்கையோட இருந்ததை விட அருவாலும் கையுமோட தான் இருந்ததா இந்த உழைக்கி மக்கள். நீ வாயில தான் வசனம் பேசுவ, வட சுடுவ. நேத்து ஒருத்தன் ஒரு தம்பி ஓமன் நாட்டுல இருந்து பேசினான். ஓமன் நாட்டுல இருந்து ஒரு தம்பி எனக்கு தொடர்பு கொண்டான். பல பேர் பல பைத்தியங்கள் இப்போது என்கிட்ட தொடர்புக்கு போன்ல வராங்க. இன்னைக்கு நிறைய பேர் கட்சியில, நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிஞ்சு நிறைய பேர் இன்னைக்கு தருமபுரியில கூட 500க்கும் மேற்பட்ட தோழர்கள் பிரிந்திருக்காங்க. அதில் 200 பேர் இந்த தோழர்கள் இங்கே வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து, தம்பி கார்த்திக் தலைமையில். இன்னும் பல இடங்களில் தருமபுரியில் நானும் முயலரசு தலைவர் போகும்போது 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடிக்கம்பங்களை மக்களே அகற்றி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதை விட ஒரு அவமானம் வேறு எதுவும் இல்லை, இதை விட ஒரு அவமானம் இல்லை. சொல்கிறாரு, நான் உண்மையை சொன்னேன். ஹரிச்சந்திர மகேவர் உண்மையை சொன்னாராம். செருப்பு பிஞ்சிரு சீமான், செருப்பு பிஞ்சிரு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஓமன் நாட்டில இருந்து ஒருத்தன் பேசுறான், கேள்வியா கேட்டு இருக்கான், என்கிட்ட கேள்வியா கேட்டு இருக்கான். நீங்க எல்லாம் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. நான் கேட்டேன், ஏண்டாடு திருவிளையாடல் படத்துல நாயேசு கேள்வி கேட்கிற மாதிரியே கேள்வி மட்டும் கேட்கறீங்களேடா, உங்களுக்கு எங்க உங்க கூட்டத்துக்கு எவங்க பதில் சொல்லவே தெரியாதாடா. நான் கேட்டேன், நீ ஓமன்ல உட்காந்துக்கிட்டு நீ தமிழன்ற, நான் இந்த நாட்டுல இருந்து என் மக்களுக்காக உழைத்திட்டு இருக்கேன், நான் தமிழனா நீ தமிழனா, யாரு? நான் கேட்டேன், பதில் சொல்ல முடியல. எதை போட்டு வாங்கறதுக்கு வலைத்தளங்களில் என்னுடைய பேச்சாவையை பதிவு பண்றதுக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறதுக்கு பதிஞ்சான். ஆனால் செருப்பால் அடிச்சு விரட்டி விட்டான். நம்ம பெரியாரின் பேரங்கள் இல்லையா, பகுத்தறிவு பார்வையில் அவனுக்கு செருப்பை கட்டி அடிச்சு விட்டான், விரட்டி விட்டான். இந்த வடகட்டம் அவன் சொல்றான், நீ தமிழனா தெலுங்கனா, வீட்டில் எதுக்கு மொழி பேசுனீங்க, அப்படியே போட்டு மடக்கிறான். நான் கேட்குற பதிலுக்கு சொல்லு, இங்கே வந்த இங்கே இருக்கிறவங்க விஜயநகர பேரரசு காலத்துலேருந்து வந்து இங்கே வந்து மலை மலை வந்தாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே மலை மல்லிட்டு இருந்தாங்க ஆதிக்குடிகள் சொல்ற, அதுக்கு ஆதிக்குடிகள் அந்த ஆதிக்குடி யாரு சொல்லு, பேச சொல்லு. இன்னைக்கு சில்லறைகள்லாம் போன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க நாங்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது தமிழ் புலிகள் தோழர்களோ லட்சக்கணக்கில் சீமான் நம்பரை பரப்பி சீமானை தூங்க விடாமல் பண்றதுக்கு ஒரு நொடி போகாது, ஒரு நொடி போகாது. ஆனா நாங்கள் வந்து அரசியலா நாங்கள் இயக்கம் நடத்துறோம், அரசியலா இயக்கம் நடத்துறோம். எங்களுடைய தலைவர் ஆவணப்படி பல சான்றுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆவணம் இருக்கு, ஆவணம் இருக்குன்ற உங்ககிட்ட கோவணம் கூட இல்லை, நீ ஆவணம் இருக்குன்ற எங்க இருக்கு, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா ராஜா,
पूर्वी कुड़ी तीर वायुक्त नंबर नंबर वाक।